கர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப யதி ஹாஸ்தி தன்னத்ர என்னேஹாஸ்தி நதத்வசித். மகாபாரதத்தில் உள்ள இந்த ஸ்லோகத்தாலே அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் பாரதத்தில் விளக்கமாகச் சொல்லப்பட்டதென்னும், இதில் ஓர் அர்த்தம் தேடி கிடைக்காவிடில் அது எங்கும் கிடைக்காது என்றும், இதில் இருக்குமானால்தான் மற்றொரு நூலில் இருக்கும் என்றும் அறிந்து கொள்ளுகிறோம். மகத்வாத்து பாரபத்வாச்ச, மகானாய் மிகவும் பெருத்த அர்த்தங்களை சொல்லுகிறபடியாலும் ஸ்லோகக் கணக்கில் மிகவும் பாரமுள்ளதாக இருக்கிறபடியாலும் மகாபாரதம் இது கொண்டாடப்படுகிறது. பாரதத்தில் உண்டான பருவங்கள் 18, உபபர்வங்கள் 95 அல்லது 99 சொல்லுவதும் உண்டு. 2000க்கும் மேற்பட்ட அத்தியாயங்கள், 100,000 ஸ்லோகங்கள், இவ்வளவு பெருத்த பாரதத்தை தான் தனி ஒருத்தராக உபனிஷத்துக்கள் என்னும் கடலிலிருந்து கடைந்து எடுத்து கொடுத்தார் வேதவியாசர். அவரை வணங்கி ஆதி பருவத்தினுடைய அர்த்தங்கள் என்னங்கிறதை தொடர்ந்து பார்ப்போம். நேற்றுக்கு முதல் உபபர்வமாய் அனுக்கிரமணிக பருவத்தை பார்த்தோம். அங்குதான் வியாசர் பாரதத்தை எப்படி எழுதினார்ங்கிறதும், அவருக்கு பிரம்மா அருள் புரிந்ததும், இது அத்தனையும் பதரிகாசிரமத்தில் நடந்ததையும் கேட்டோம். அதுக்கடுத்து பர்வ சங்கிரக பருவ, இன்னென்ன பருவத்துக்கு இன்னென்ன உபபர்வங்கள் என்னதை சங்கிரகித்து சொன்னது. இது எல்லாமே ஆதி பருவத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிற பருவங்கள். அதற்கும் பிற்பாடு நேத்திக்கு நாம கடைசியா பௌலோம பருவா என்று பார்த்தோம். புலோமா பிருகுவனுடைய மனைவி, அவர்களுக்குத்தான் சவனர் பிறந்தார். சில பிள்ளைகள்லாம் அபிவாதனம் பண்ணும்போது பார்கவ சவன என்று சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிருகுவனுடைய பிள்ளைங்கிறதுனால பார்கவர், கர்ப்பன் நழுவி விழுந்துடுத்துங்கிறதுனால சவனர், அதனாலதான் பார்கவ சவனர் என்று அவருக்கு பேர் வந்தது. அவருக்கு குமாரர் பிறந்தார், பிரமதின்னு பேர். சவனருக்கும் சுகன்யாவுக்கும் திருமணம் நடந்து பிரமதி பிறந்தார். பிரமதிக்கும் கிருதாச்சி என்னும் அப்சரஸ்திரீக்கும் திருமணம் நடந்து ருரு பிறந்தார். அந்த ருருவுக்குத்தான் மனைவி பிரமத்வரா. அவர்கள் இருவருக்கும் சுனகர் பிறந்தார். அந்த சுனகருக்கு சௌனகர் பிறந்தார் என்கிற அளவுக்கு கதை பார்த்துட்டோம். இதெல்லாம் பௌலோம பருவத்தில் பார்த்தது. அதற்கப்புறம் உத்தங்கர், நேற்றுக்கு நம்ம கடைசியாக பார்த்தது எது, உத்தங்கர் ஜனமேஜயனிடத்தில் போனார், அவனை சர்ப்பயாகம் பண்ணுவதற்காக தூண்டினார்ங்கிற அளவுக்கு பார்த்தோம். எதுக்காக, தக்ஷகன்கிற பாம்பவரை துன்பம் கொடுத்தது. அதே மாதிரி ஜனமேஜயனுடைய தந்தையார் பரீட்சித்து அவருக்கு அந்த பாம்பு தான் கடிச்சு அவர் பிராணம் போச்சு, அதனால் அந்த சர்ப்பங்களையெல்லாம் அழிக்கிறதுக்காக நீர் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று உத்தங்கர் போய் தூண்டினார், ஜனமேஜயர் செய்ய முற்பட்டாருங்கிற அளவுக்கு பார்த்தோம். அந்த சமயத்தில் தான் மற்றொரு கதை கேள்விப்பட்டோம். ரூரு தன்னுடைய மனைவியை பாம்பு கடிச்சு தான் அவர் பிராணம் போச்சு, அப்புறம் தன்னுடைய ஆயுசுல பாதியை கொடுத்து தான் மீட்டோங்கிறதுனாலே அவருக்கு கோபத்தினால் பாக்கிற பாம்பையெல்லாம் அடிச்சு விழுத்த ஆரம்பித்தார். அப்பதான் சஹஸ்திர தேவர்னு ஒருத்தர் சாபவசத்தால் டுண்டுபம் என்கிற பாம்பா கிடந்தது, அது ஒரு நீர்பாம்பு. அதை இவர் அடிக்க போக, அது என்ன அடிக்க வேண்டாம், நான் சாபத்தினால கிடக்கிறேன், உம்ம பார்வப்பட்ட உடனே விமோச்சனம் ஆயிடும்னு நான் பெற்றிருக்கிறேன், நீர் என்ன இவ்வளவு தூரம் பாம்பு அடிச்சுருக்கீர், இந்த பாம்பு எல்லாத்தையும் ரட்சித்து கொடுக்க போறது ஆஸ்தீகருங்கிற ரிஷிபுத்திரர்,
ஆஸ்திகர் தான் இதை ரட்சித்து கொடுக்க போகிறார் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை நிறுத்தி விடுத்து. இப்ப ருருவுக்கு ஆசை, ஆஸ்திகர் ஆறு, அவர் எதுக்காக பாம்புகளை எல்லாம் ரட்சித்தார், பாம்புகளுக்கு என்ன ஆபத்து வந்தது இதை தெரிஞ்சுக்கணும்னு ருருவுக்கு ஆசை. திரும்ப தன் தந்தையாரிடத்துல ஓடினார் பிரமதி. பிரமதி இப்ப கதை சொல்ல போறார், எப்படி ஜனமேஜய மகாராஜா சர்ப்பயாகம் பண்ண ஆரம்பிச்சது, அதுல எல்லா பாம்புகளும் வந்து விழ போறது, அந்த பாம்புகளை எல்லாம் ஆஸ்திகருங்கிறவர் தான் காப்பாற்றி கொடுக்கிறார். இப்ப அவரை பத்தின கதை. ஆனா இந்த ஒரு பருவத்தினுடைய இந்த கதைக்குள்ளாக ரொம்ப நிறைய கதைகள் அடங்கியிருக்கு. இப்ப நாம பார்க்க போறது ஆஸ்திக பருவா. இதுக்கு பேர் வந்தது காரணம், ஏற்கனவே பௌலோம பருவா, அவ பேருங்கிறதுனால பௌலோம பருவா, அனுக்கிரமணிகா தொடக்கம்ங்கிறதுனால அனுக்கிரமணிகா, பருவ சங்கிரகம் அந்தந்த பருவத்தினுடைய சங்கிரகம் சொன்னதுனால பருவ சங்கிரகம். இப்ப ஆஸ்திக ரிஷிய பத்தின கதை சொல்ல போறார் ஜரத்காரூன்னு ஒருத்தர். நீங்க கதை எல்லாத்தையும் சுருக்கமா கேட்டுங்க, நடுவில் இருக்கிற கருத்து அங்கங்க என்னன்னு சொல்றேன். ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணிருக்கேன், வரப்போற நிறைய பேர்கள்லையும் உள்ள 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 இருக்கிற கிளை கதையிலையும் எதுவும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க 8:30 எழுந்துன்னு போறச்சே என்ன சொன்னார்னு யோசிக்கும்படிதான் இருக்கும். ஏன்னா 2 மணி நேரம் கேட்டிருக்கமே, என்னது சொன்னார்னு ஞாபகம் இருக்குமோனால், ஏதோ கருத்து சொன்னது அளவுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர பெரிசா எல்லா கதைகளையும் எப்பேற்பட்ட வாளுக்கும் பாரதத்தை திரும்ப அன்னைக்கு கொஞ்ச நாள் பேசணும்னா அன்னைக்கு எடுத்து படிச்சா தான் உண்டு. அப்படித்தான் நிறைய கதைகளை சொல்லியிருக்கார். மேலும் 100,000 ஸ்லோகங்களோ இல்லையோ, மொத்த புராணங்களும் சேர்ந்து 400,000 ஸ்லோகங்கள், 18 புராணங்கள் சேர்ந்து, அதுல ஒரு இதிகாசம் மகாபாரதம் மட்டும் தனித்து 100,000 ஸ்லோகங்கள் இருக்கணும்னால் அப்ப எத்தனையோ கதைகள் இருக்கணுமே. இப்படித்தான் இத்தனையும் பாடியிருக்கேன்னு தானே வியாசர் பிரம்மாவிடத்திலேயே பெருமையோடு சொல்லிக் கொண்டார். அப்புறம்தான் இதை பிரச்சாரம் பண்றதுக்கு அருளே பிரம்மா கொடுத்தார். இப்ப ஜரத்காருங்கிறவருடைய சரித்திரம், அவருக்கும் நாகக்கன்னிகைக்கும் கல்யாணம் நடக்கிறது. அவருக்கு நாகக்கன்னிகைக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த நாகக்கன்னிகை வேற யாரும் இல்லை, வாசுகி வாசுகிங்கிற பாம்பு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. பெருமாள் 1000 தோளாலே அலைகடல் கடைந்தார், பார்க்கடலை கடைந்தார், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது, அசுரர்கள் கை வலுத்து போச்சு, அமிர்தத்தை சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும்னு தேவர்களுக்கு எண்ணம், எண்ணத்தை தோற்றுவித்ததே பெருமாள் தான். எனக்கு படுக்கையா இருக்கிற பார்க்கடலை கடைஞ்சிருங்கோ, மந்திர பர்வத்தத்தை மத்தாக நாட்டுங்கள், வாசுகியை நானாக கயிறாக சுத்துங்கள், சுற்றி பார்க்கடலை கடைங்கோ, அமிர்தம் கிடைக்கும், கிடைக்கும் எடுத்து சாப்பிடுங்கோன்னு சொல்லிட்டு கடைசியில் அவளால கடைய முடியல, ஒதுக்கிட்டு இவரே தான் கடைஞ்சார். கடைஞ்ச அப்புறம் அமிர்தம் வந்தத்தையும் அவா பிரிச்சுக்க முடியல, இவர் தான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஒதுக்கிட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார். இந்த மொத்த சரித்திரமே இப்ப வரப்போறது இங்க. அது எதுக்கு, பார்க்கடல் கடைந்த சரித்திரம் இப்ப எதற்கு, அது எப்பவோ கிருத்தயுகத்துல நடந்ததுன்னா, நாம இப்ப துவாபர யுகத்துலன்னா இருக்கோம்னு உங்களுக்கு தோன்ற சொல்லியோ, கிளியே சொன்னேனே ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறச்சே, ஒரு வார்த்தை இப்படி பேச்சு வாக்கில வந்ததுன்னு வச்சுங்க, அதை பிடிச்சு நோடுறா கேட்கற ரிஷிகள்லாம், அது என்ன கதை, ஒரு வார்த்தை சொன்னீரே அதை பத்தி சொல்ல வேண்டும், இப்ப எதனால இது வந்ததுன்னு பார்ப்போம். ஜரத்காரு ஜரத்காருன்னு ரிஷி, அவர் சிறந்த தபஸ்வி, அதிகமான நிஷ்டையில் இருந்தார், கல்யாணம் பண்ணி கொள்ளுவதாக இல்லை, பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தார். கிமர்த்தம் ராஜசார்தூலா சராஜா ஜனமேஜய சர்பசத்ரேன சர்பானாம் கதோந்தம் தத் வதஸ்வமே நிகிலேன யதா தத்துவம் சௌதே சர்வம் அசேஷத. சௌனகர் கேட்கிறார் சூத பௌராணிகரை பார்த்து, சூதர் ரோமஹர்ஷனர் உக்ரஸ்ரவசனருடைய குமாரர், அவர் தான் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காருங்கிறதையும் பார்த்துட்டோம். அவரை பார்த்து கேட்கிறார், ஒன்னு மிச்சம் விடாமல் எல்லா செய்திகளையும் எனக்கு சொல்லணும், எதற்காக சத்திரயாகம் நடந்தது, எதுக்காக சர்ப்பயாகத்தை ஜனமேஜயன் பண்ணார், அவருக்கும் சர்ப்பங்களுக்கும் என்ன விரோதம், அனைத்தையும் தேவரீர் சொல்லணும்னு கேட்கிறார். அப்ப சௌதி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார், ஆஸ்தீகஸ்ய பிதாஹ்யாசீத் பிரஜாபதி சமப்பிரபு பிரம்மச்சாரி யதாஹாரா தபசுக்ரே ரதசதா அதீத தபஸ், உக்ரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கார் ஜரத்காரு, அவருடைய மகன் தான் ஆஸ்தீகன். ஜரத்காருவுக்கும் வாசுகி பாம்பனுடைய தங்கையா இருக்கிற நாகக்கன்னிகா அவளுக்கும் கல்யாணம் நடந்து அவர்களுக்கு ஆஸ்தீகங்கிற பிள்ளை பிறக்கிறான். அவனுக்கு ஒரு பெருமை, பிரம்மாவிடத்திலேயே வரம் வாங்க போறான். அந்த வரத்தின் சிறப்பால் தான்
சர்ப்பயாகத்தை ஜனமேஜயர் பயின்றிருக்கிறச்சு, அதுல விளர்த்துக்கு வந்த மொத்த சர்ப்பங்களையும் ஆஸ்திகர் ரட்சிச்சு விட்டுடுறார். இவருடைய முயற்சியாலதான் பாம்புகள்லாம் காப்பாற்றப்பட்டது. ஜரத்காரு ரிதிக்யாத ஊர்த்வரேதா மகாதபாக யாயாவராணாம் பிரவரக தர்மஜக சம்ஸ்ருதவிரத. இவர்களுடைய பிதற்கள் இந்த ரிஷி ஜரத்காரு. ஜரத்காரு நீண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் யாயாவாரர்னு ஒரு பெரிய ரிஷிகணம், அந்த ரிஷிகணத்துல சேர்ந்தவர். அப்படின்னா அவர் எல்லாருக்குமே நிஷ்டை அதிகம். இவருடைய முன்னோர்கள்லாம் பித்திருக்கள், அவர்கள்லாம் பித்ருலோகத்தில் இருப்பாளோ இல்லையோ, அங்க இருக்கிறவாள்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கிறதை இவர் ஒரு நாள் பார்த்தார். ஏன் நம்ம பித்திருக்கள்லாம் வருத்தமா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆபத்தா, ஏன் அவர்களுக்கு மேல மோட்சம் கிடைக்க போறது இல்லையா என்னன்னு நினைச்சிருந்து அவளை பார்த்து கேட்டார், என்னத்துக்காக நீங்க வருத்தத்தில் இருக்கிறீர்கள்? அப்ப யாயாவார பித்திருக்கள் பதில் சொல்றா, யாயாவரா நாம வயம் ரிஷயா சம்ஸ்கிருத விரதாக சந்தான பிரக்ஷயாத் பிரம்மன் அதோகச்சாம மேதினீன். நாங்கள்லாம் வேற எதுக்கும் வருத்தப்படலே, எங்களுக்கு இப்ப பிண்ட பிரதானம் கிடைக்கலையே, இப்ப உதக்கம் தண்ணீர் கிடைக்கலையே, அதெல்லாம் எங்க வருத்தம் இல்லை. தபஸெல்லாம் நன்னதான் இருக்கு, ஆனா எங்களுடைய வம்சத்துல ஒரு பிள்ளை பிறந்திருக்கான், சொன்ன சொற்படி கேட்க மாட்டேங்கிறான், நல்ல ரிஷி நன்னா தபஸ் பண்றான், ஆனா சந்தான பாக்கியம் இருந்தா தான் பித்திருக்களுக்கு ஏற்றம்னு அவன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் எங்களுக்கு எங்க வம்சமே நின்று போயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்போ யார் அப்புறம் எங்களுக்கு பிண்டங்கள் கொடுப்பா, யார் உதகம் கொடுப்பா, அதனால தலை குப்புற நாங்கள்லாம் விழுந்துடுவோமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அவ பே. இந்த பிள்ளைதான் அது, இந்த பிள்ளைய பத்தி தான் பித்திருக்கள் பேசிட்டு இருக்கா, அதை இவனிடத்திலேயே சொல்றா. யார் அந்த பிள்ளையன்னு இவன் மெதுவா கேக்குறான். ஜரத்காருன்னு அவனுக்கு பேரு, ரொம்ப சிறந்த தபஸ்வி, ஆனா அவன் தான் பிள்ளை பத்துக்க மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கல, அது கண்டுதான் வருத்தம். மம பூர்வே பவந்தோவை பிதரஹாச பிதாமகாக புரூத கிம் கிரவாண்ய ஜரத்காரு ரஹம் ஸ்வயம் சட்டுன்னு கீழே விழுந்து நமஸ்கரித்து கை கூப்பிடறான். அடியேன் தான் அந்த ஜரத்காரு, யாரையோ ஒருத்தர வெஷின்னு கீழே இத்தனை அழியா, அந்த வெய்யப்படுற ஆத்மா நான் தான். அடியேன் இப்ப உங்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உன்னுடைய இந்த பிரம்மச்சரிய விரதத்தை முதல்ல விடணும், விட்டுட்டு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவருடைய பிரதுக்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறா. சரி, நான் ஒரு நிஷ்டையில இருந்தேன், எப்படியும் பிரம்மச்சாரியா இருக்கணும், மோட்சத்தை அடையணும்ட்டு கிரகஸ்தாசிரமத்தை ஏத்துட்டுதான் மோட்சம் அடையணுமோ என்னமோ அப்படின்னாலும் எனக்கு சரி. உங்க மனசு திருப்தி பட்டதுன்னா எங்களுக்கு திருப்தி, ஏன்னா பித்திருக்களை திருப்தி செய்தாலே நாம ரொம்ப நன்னா இருப்போம். அதனாலதான் அமாவாசை தர்ப்பணமோ ஸ்ராத்தமோ இல்ல பருவ காலத்து தர்ப்பணமோ, அது பௌர்ணமி அமாவாசை மாசப்பிரவேசம் அல்லது கிரகண உபராக புண்ணியகாலம் இப்படி இருக்கிறச்சு எல்லாம் ஒரு நாள் தர்ப்பணாதி கைங்கிறத்தை விட்டுடக்கூடாது. பித்ரிஷாபம் பித்ரிஷாபம்ங்கிறோம், அவ ஒன்னும் சாபம்லாம் போட மாட்டான். நீங்க யாரும் தாத்தா பாட்டி பேரனை சபிப்பாளன்னு அப்படி செய்ய மாட்டான். ஆனா பித்ரிஷாபம்னா என்ன, நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை சரியா பண்ணாட்டால் பெருமான் திருவுள்ளம் கொதித்து போகிறது. நான் சாஸ்திரத்துல பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், இவன் பண்ணாம இருக்கானேன்னு கொதிக்கிறார், அந்த கொதிப்பு நம்ம தலையில விடியிருது. ஆக பித்திருக்கள் விஷயமா பண்ணப்படாத ஒன்று பெருமானிடத்துல கோபத்தை ஏற்படுத்தி அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே தவிர நேர பித்திருக்கள் நீ வீணா போடுவான்னு சபிப்பான்னு அர்த்தம் கிடையாது. அப்பா அம்மாவே பிள்ளைய அடிச்சாலும் புடைச்சாலும் தாத்தா பாட்டி எங்கேயான்னு அடிச்சு பார்த்திருக்கீடா, அவ மட்டும் செய்யவே மாட்டான். இந்த தாத்தா பாட்டியே பண்ண மாட்டானா, தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டிக்கு பாட்டிக்கு பாட்டி, அப்படி இருக்கிற பித்திருக்கள் போய் நம்மள எங்கேயான விசுவ பரவாயில்ல செய்ய மாட்டார்கள். ஆனா பெருமானு கோபம் தருது, இவர்களுக்குன்னு பிண்ட பிரதானம் உதக பிரதானம் பண்ண வேணும்னு விதிச்சிருக்கேன், நீ பண்ணாம இருக்கியேன்னு கோபித்துக் கொள்ளுகிறார். அதனால அந்த ஆபத்துக்கு நாம் ஆளாக வேண்டாம், நீங்க சொல்றபடிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஜரத்கார் ஒத்துனுட்டார். சநாம்னி யா பவித்ரீமே திதிசா செய்வ பந்துபிகி பைக்ஷவத்தாம் அகம் கன்யாம் உபயம்சே விதானதா. ஆனா எனக்கு ரெண்டே ரெண்டு விதி இருக்கு, அதன்படிக்கு பொண்ணு கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவெல்லாம் நிறைய விதி அவாவா வச்சிருக்காள், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லாத்த விட ரசாயனம் ஒத்து போகணும்னு ஒன்று வச்சுருக்கா பாரு, ஆங்கிலத்துல சொல்றாளோ இல்லையோ, அதை நான் இப்ப தமிழ்ல சொல்லிட்டேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரசாயனம் ஒத்து போனா தான் கல்யாணம் பண்ணிப்போம், அது ஒத்து போல அதனால பண்ணிக்கலன்னா இது எந்த பத்து பொருத்தத்துல சொல்லியிருக்கோ தெரியல, இப்போ ஜாதக ரீதியா இருக்கிறதா தெரியல. எதுக்கு சொல்ல வந்தேன், ரெண்டே விதியை போட்டார். ஒன்னு என் பேரே என் மனைவிக்கும் இருக்கணும், இவருக்கு ஜரத்காருன்னு பேரோ இல்லையோ, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுக்கு என்னுடைய பேரே இருக்கணும், தானா ஒருத்தர் என்னை தேடி வந்து கொடுக்கணும், நான் தேடிட்டு போக மாட்டேன், இந்தாரும் கன்னிகா பிரதானம் பண்றேன்னு ஒருத்தர் கொடுக்கணும். இவருக்கு என்ன நம்பிக்கைனால் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணோட பேர்ல பெண் பேர் இருக்க போறதா, இருக்காது கிடைக்காதுன்னு நம்பிக்கை. ஏன்னா இந்த விதியின்படின்னு சொல்லிட்டா பித்திருக்களும் திருப்தி பட்டுடுவா, நாளை கல்யாணம் ஆகலைன்னாலும் சரி ஏதோ அவனும் தேடி பார்த்தா கிடைக்கலன்னு விட்டுடுவாளோ இல்லையோ, அதனால ஒரு நிபந்தனையோட சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தார்.
ரெண்டாவது நிபந்தனை, அப்படி ஒருவேளை பேரோட கிடைச்சிட்டாலும் தாங்களா தேடி வரணும். நான் வெறும் பிக்ஷை எடுத்து வாழறவன், சன்னியாசி, கிட்டத்தட்ட சன்னியாசி,